வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டியூட் அஸ்வின். இந்த வீடியோல பிக் பாஸ் அல்டிமேட்ல டே 4ல நடந்த அமளி தும்ளி அட்ராசிட்டி எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடு ஸ்டார்ட் ஆனதும் ஸ்டார் செலிபிரிட்டியா இருந்த ஸ்னேகன் வந்து பிரஸ் மீட்ல வந்து உட்காந்தாரு. அவர்கிட்ட பிரஸ் மீட்ல இருந்த எல்லாருமே நிறைய கேள்வி கேட்டாங்க. அதுல ஷாரிக் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ரன்னர் அப்பா வந்தீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல, இப்ப எதுக்கு ரெண்டாவது தடவை வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தலைவன் மனசுல இருந்த ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டுறாப்புல, இந்த வீட்டுல எவனுமே கட்டி பிடிக்கலையா, நான் மட்டும் தான் கட்டி பிடிச்சனா, எனக்கு ஒரு பட்டப்பேரை வச்சு நான் ஒரு கட்டி பிடி ஸ்னேகன் சொல்லிட்டு எல்லாருமே என்ன ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க, அது இல்லைன்னு சொல்றதுக்காக தான் அந்த சீசனுக்குள்ளே வந்தேன் அப்படின்ட்டு ஸ்னேகன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாப்புல. என்ன பண்றது தலைவரே, நீங்க அந்த டைம்ல பண்ணும்போது அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு, அதனால அப்படி கூப்பிட்டுட்டோம். இந்த தடவையும் கட்டி பிடிச்சிருந்தீங்கன்னா மேபி உங்களை இன்னும் அதிகமாவே பிராண்ட் பண்ணிருப்போம். கடந்த ஒரு நாலு நாளாவே நீங்க சைலண்டா தான் இருக்கீங்க, சோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். டோன்ட் வரி. அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி உள்ள வந்தாரு. சுரேஷ் சக்கரவர்த்தியுடைய இந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் அந்த டாஸ்க்ல வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அனிதா வந்து நல்ல ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரா வந்து க்வெஸ்சன் கேட்டாங்கன்றதுக்காக அனிதா வந்து வின் பண்ணாங்க. அவங்களுக்கு கோப்பை வழங்கப்பட்டது. நல்ல ஒரு செலிபிரிட்டி ஸ்டாரா அபிராமி வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கும் கேடயத்தை கொடுத்து ஆல்சோ 5000 கேஷும் கொடுத்தாப்ல. இந்த ரெண்டு டீம்ல பாலாவுடைய டீம் வந்து வின் பண்ணதா வந்து அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே பாலா அண்ட் டீம் வந்து வேற லெவல்ல க்வெஸ்சன் கேட்டாங்க. அந்த டீம் கதற விட்டாங்க, அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சது. லக்ஸரி பட்ஜெட்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து வின் பண்ண டீமை வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு அனுப்புறாரு. அங்க போனா உள்ள வந்து மளிகை பொருட்கள்லாம் இருக்குது. 14 மளிகை பொருட்களை எடுக்க சொல்றாரு. வனிதா அண்ட் டீம் மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வெளியே தோத்து போன டீம் வந்து டிவி ஸ்கிரீன்ல லிஸ்ட கொடுத்துட்டு அதுல இருக்கிற பொருளை நீங்க பிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாப்ல. என்ன ஏன் மாத்தி இந்த மாதிரி பண்றாப்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சிட்டு இருந்த சமயத்துல உள்ள பொருள் எடுத்த வனிதா அண்ட் டீம் வந்து பொருள் எடுத்துட்டு ஹாலுக்கு வராங்க. அந்த டைம்ல இந்த டீமும்
என்னெல்லாம் ரெண்டு டீமும் ஒன்னா சூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த பொருள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. வேற லெவல ட்விஸ்ட் வைக்கிறாப்ல பரட்டை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. லிட்டரலி இந்த சீசன் சூப்பரா இருக்குது. அண்ட் ஆல்சோ கண்டென்ட்டுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாங்க. லாஸ்ட் சீசன்ல தான் மொக்க பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா பிக் பாஸ் அல்டிமேட் வந்து விஜய் டிவில போட்டிருந்தாங்கன்னா வேற லெவல டிஆர்பி பிச்சுக்கிட்டு போகும். அவ்வளவு சூப்பரா இருக்குது கண்டென்ட்லாம். இது வரைக்கும் நார்மலா போயிட்டு இருந்த எபிசோடு ஒரே ஒரு காஃபி டப்பால வந்து வேற லெவல்ல பீக்ல ஏறிச்சு கண்டென்ட். வனிதா வந்து மூணு நாளா காஃபி கட்டிட்டு இருந்தாங்க, குடுக்காம இருந்த பிக் பாஸ் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல ரெண்டு டீமுமே ஒன்னா காஃபியை பிக் பண்ணதுனால காஃபி வந்துச்சு. இந்த காஃபி பவுடர் நான் தான் வச்சுப்பேன், நான் வச்சுதான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேன், ஒன் வீக்கு இது தேவைப்படணும்ன்றதுக்காக காஃபியோட கண்ட்ரோல் ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்கணும்ன்றதுக்காக என்னமோ பண்றாங்க. ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே அக்காக்கா கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்ல பால மட்டும் சேஃப்டியா ஒர்க் அவுட் பண்றதுக்கு காஃபி தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சமா டப்பால கொட்டி ஏத்த மாதிரி வச்சுட்டாப்ல. வனிதா கிட்ட அபிராமி வந்து காஃபி கப்பை தூக்கிட்டு வந்து நின்னுகிட்டு அலைஞ்சிட்டு இருந்தது என்னாச்சுன்னு தெரியல, அவளுக்கு காண்டாயிடுச்சான்னு. நீங்க உள்ள போய் காஃபி எடுத்தீங்க ஓகே, வெளியே இருந்த நாங்களும் காஃபியை பிக் பண்ணதுனால மட்டும் தானே காஃபி நம்மளுக்கு கிடைச்சது, எப்படி இதை நீங்க மட்டும் உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாய்க்கு போய் வனிதா கிட்ட நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்ல வனிதாவுக்கு சுருணி ஏற ஏன் இப்படி நீ வந்து இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிற ஒரு சின்ன காஃபில அப்படின்னு சொல்லிட்டு வனிதா அபிராமியை பார்த்து கேட்க, அடடா பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குது இந்த சண்டை. அபிராமி வந்து இது வந்து எல்லாருக்குமே பொதுவான பொருள், நீங்க மட்டும் எப்படி உங்களுடைய பெட்டுக்கு எடுத்தீங்க வந்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறேன், நான் இப்படி எல்லாம் நீ இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அபி அப்படின்னு சொல்லிட்டு வனிதா ஒரு பக்கம் வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிட்டு போக, அபி வனிதா கிட்ட பேசி பார்த்துட்டு அதுவுமே காண்டாயி வெளியே போக, கையில இருந்த ஸ்பூனை தூக்கி போட்டுட்டு வேற லெவல்ல வனிதாவும் வெளியே இருந்து போக, ஷாரிக்கோட ரியாக்ஷன் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அந்த மொமெண்ட். அதையும் போய் நடுவில் நின்றுட்டு இந்த பக்கம் என்ன பிரச்சனை சொல்லிட்டு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க. டே அது வந்து எல்லாருக்கும் பொதுவான பொருள்ரா. நான் வந்து அவங்க கிட்ட போய் கேட்டது வேணா அவங்களை கோவப்படுத்துற மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா கேட்ட விஷயம் வந்து சரியான விஷயம் தான், அதுக்கு நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா கிட்டயே போய் சாரி கேக்குறாங்க. நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது தப்பு தான்க்கா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வ